நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்க, மெண்டல் வாஸ் சக்சஸ்ஃபுல் பிகாஸ் அப்படின்ட்டுருக்காங்க. மெண்டல் வாஸ் சக்சஸ்ஃபுல் பிகாஸ்னா மெண்டலுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிற கேட்டுருக்காங்க. அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்கு. ஹி அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் டு பயாலஜி. அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிக்காருனா, மெண்டல் வந்து மேத்தமெட்டிக்ஸ் இருப்பாருங்க, அதையும் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்னால் புள்ளியியல், இது ரெண்டையும் வந்து பயாலஜியில் அறிமுகப்படுத்துகிறார். அது எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக. ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட்னா சோதனை, அதாவது கலப்பு சோதனை மூலமாக மேத்தமெட்டிக்ஸ் அதாவது கணிதத்தையும் அது ஸ்டேட்டிஸ்டிக்கல் சொல்லக்கூடிய புள்ளியியலையும் பயாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் அவருடைய வெற்றிக்காகனு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஹி ஃபாலோடு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் அண்டு கெப்ட் அக்யூரேட் அண்டு டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் தட் இன்க்ளூடு குவான்டிடேட்டிவ் டேட்டா ஆஃப் த அவுட்கம் ஹிஸ் கிளாஸஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எக்ஸ்பெரிமெண்டில் அதாவது ஹி ஃபாலோடு சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் சொல்லக்கூடியது வந்து இவர் வந்து அறிவியல் முறையில் இவர் ஃபாலோ பண்ண எல்லா அறிவியல் முறைகளும் துல்லியமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. துல்லியமாக இருந்துச்சு, அதே மாதிரி அதுக்கு டீட்டெயில் ரெக்கார்டில் வச்சுருக்காரு. டீட்டெயில் ரெக்கார்ட் தட் இன் குவான்டிடேட்டிவ் டேட்டா அவுட்கம் கிராசஸ், அவர் எந் அதாவது அவர் கிராஸ் பண்ண ஒரு எத்தனை தாவரங்களில் எப்படிலாம் கிராஸ் பண்ணியிருக்காரு. கிராஸ்ன்றது வந்து கலப்படம் பண்ணுறது, அதாவது அதுக்கான ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்காரு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேர் கேர்ஃபுல்லி பிளான்டு, ஹிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேர் கேர்ஃபுல்லி பிளான்டு அண்ட் ஹி யூஸ் லார்ஜ் சாம்பிள்ஸ். இவர் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குமே எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டையும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கார். அதுக்காகவே இவர் சாம்பிளாகவும் அதாவது சாம்பிள் நடந்தது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவதற்கு முன்னால் ஒரு சாம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் அப்படி சொல்கிறாங்க. அப்போ சோதனைக்காக அதாவது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவதுக்குனால அதுக்கான சாம்பிள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவார் அப்படின்றாங்க. அதனால தான் அவர் வெற்றி அடைஞ்சார். அப்போ எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவதற்கு முன்னால் ஒரு சாம்பிள் ஒன்று கண்டிப்பாக இருக்கணும்ன்றாங்க. அடுத்தவங்க, ஃபேர் அப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் விச் வேர் கண்ட்ரோல்டு பை ஃபேக்டர், கண்ட்ரோல்டு பை ஃபேக்டர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் எடுத்துக்கொண்ட எல்லா பண்புகளும் தனிப்பட்ட குரோமோசோம்களால் கட்டுப்படுத்தப்படுது. அதான் இந்த ஃபேர் ஆஃப் கான்ட்ரஸ்டிங் கேரக்டர் விச் கண்ட்ரோல்டு பை ஃபேக்டர். கண்ட்ரோல் பை ஃபேக்டர்னா செப்பரேட் குரோமோசோம் மூலமாக, தனிப்பட்ட குரோமோசோம் மூலமாகத்தான் இவருடைய இவர் எடுத்துக்கொண்ட கேரக்டர் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்படுது. அப்போ இவர் எடுத்துக்கொண்ட எதிரிடையான பண்புகள், எதிரிடையான பண்புகள்னால் என்ன, ஒரு கேரக்டர் எடுக்கிறாருன்னா அதில் ரெண்டு பண்பு இருக்கும். அது கேரக்டர் வந்து சப்போஸ் உயரம்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அதில் ரெண்டு பண்பு என்ன பண்ணுனா, ஒன்று ஹைட் இன்னொன்று வந்து அதாவது ஒன்று வந்து டால் இன்னொன்று வந்து டுவார்ஃப், நெட்டை குட்டை. அப்போ உயரம் என்பது ஒரு பண்பு, சாரி உயரம் என்பது ஒரு கேரக்டர், அதாவது கேரக்டர்னால் ஒரு ஃபேக்டர்னு சொல்லலாம் அண்ணா, ஒரு கான்டெஸ்ட் கேரக்டர். அருகக்கூடிய அள்ளியில் தான் நெட்டை குட்டை. அப்புறம் ரெண்டு என்னது செப்பரேட்டாக உருவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். The parents selected by a Mendel were pure breeding lines. Purity of has tested its crossing progeny many generations. இவர் வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மெண்டல் வந்து பெற்றோர் தாவரங்கள், அதாவது பெற்றோர் தாவரம்னால் என்ன, அப்போ பெற்றோர் தாவரங்கள்னால் இவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தாவரங்கள் எல்லாமே பெற்றோர் பிளான்ஸ் தான். அந்த பெற்றோர் பிளான்ஸ் மூலமாக ஃபியூர் லைன் ப்ரீடிங் ஃபார்மிங் ப்ரீடிங் லைன் அண்டு ஃபியூரிட்டி அப்படின்னா, அதாவது ஃபியூரானா தூய, ஃபியூரானா வந்து எந்த கலப்படம் இல்லாமல் தூய தற்கலப்பு பண்ணார், தூய தற்கலப்பு புரோஜினி தான் உருவாச்சுன்றார். அப்போ செல்ஃப் கிராசிங் த புரோஜினி ஃபார் த மெனி ஜெனரேஷன்ஸ். செல்ஃப் கிராசிங்னா தூய தற்கலப்பு இனங்கள் தான் அதிகமாக உருவாச்சு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இவர் எடுத்துக்கொண்ட தாவரங்கள் வந்து பட்டாணி தாவரமாக இருந்தால் கூட, பட்டாணி தாவரங்கள் இருந்தால் கூட அந்த தாவரங்கள் வந்து கலப்படம் இல்லாமல் ஃபியூர் டெஸ்டாக இருந்துச்சு, அதாவது ஃபியூரி அதாவது ஃபியூரிட்டி
வாஸ் டெஸ்டட் த செல்ஃப் டெஸ்டிகிராசிங் செல் டெஸ்டிகிராசிங் ஃபியூஜெனி உருவாச்சு சொல்கிறாங்க. அதாவது ப்ரோஜெனி உருவாச்சு. அது மூலமாக நிறைய ஜெனரேஷனை உருவாங்க, நிறைய ஜெனரேஷனை உருவாக்கியிருக்காங்க. அதாவது நிறைய ஜெனரேஷன் உருவாச்சு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பாருங்க, மெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் த காடன் பிஏ. மெண்டல் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டத்தில் ஏன் காடன் பிஏ எடுத்திருக்காரு? ஹி சூஸ் பிஏ பிளான் பிகாஸ் ஏன் இவர் பட்டாணி தவறு எடுத்தார்னு பார்க்கலாமா? ஏன் எடுத்தாருன்னா, பட்டாணி தவறு வந்து இட் இஸ் அண்ட் ஆனுவல் பிளான், ஒன் இயர் தவறம், ஹேஸ் கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், இருக்கக்கூடிய பண்புகள் வந்து தெளிவாக காணப்படும், அண்ட் கண்ட்ரோல்ட் பை சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி, இருக்கக்கூடிய ஜீன்களானது செப்பரேட்டாக செயல்படும், செப்பரேட்டாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் ஏன் எடுத்தாருன்னு பட்டாணி தவறு எடுத்தார்னா, இந்த பட்டாணி தவறு வந்து ஒன் இயர் தவறம், அதாவது ஒருவர் தவறம், ஒரு பருவத்தாவரம், அதே நேரத்தில் ஒற்றை மரபணால் கட்டுப்படுத்தக்கூடிய பண்புகளை உடையது. அதான் சொல்கிறாங்க கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். கிளியர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்னால் தெளிவான பண்புகள் உடையது, அண்ட் கண்ட்ரோல்டு பை சிங்கிள் ஜீன், ஒரு சிங்கிள் ஜீனால் செப்பரேட்டாக தனியாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், செல்ஃப் ஃபர்டிலைசேஷன். செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அக்யூர்டு அண்டர் கண்ட்ரோல் நார்மல் கண்டிஷன் இன் பிஏ பிளான்ஸ். மெண்டல் யூஸ் ஃபோர்த் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அண்டு கிராஸ் ஃபர்டிலைசேஷன். அதாவது என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஃபர்டிலைசேஷன்னா தற்கொலைப்புக்கு இந்த பட்டாணித்தவம் வந்து ஈஸியாக இருக்கும், அதாவது தற்கொலைப்பு செய்வதற்கு ஏதுவான ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த கார்டன் பிஏ பிளான்ஸ் வந்து செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் பண்ணுவதற்கு ஈஸியானது. இல்லை செல்ஃப் ஃபர்டிலைசேஷனும் பண்ணலாம், கிராஸ் ஃபர்டிலைசேஷனும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக, இந்த ஃப்ளார்ஸ் ஆர் லார்ஜ். ஃப்ளார்ஸ் வந்து எப்படி பண்ணால் லார்ஜாக இருக்கும், ஹென்ஸ் இமாஸ்குலேஷன் அண்டு பாலினேஷன் ஆர் வெரி ஈஸி ஃபார் த ஹைபிரிடைசேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாலினேஷன் பண்ணுவதற்கும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் இமாஸ்குலேஷன்னா பாருங்கள், இமாஸ்குலேஷன் சொல்லக்கூடியது வந்து மலாடாக்குதல் தன்மை, ஆண் மலாடாக்குதல். இமாஸ்குலேஷன்னா ஆண் மலாடாக்குதல்னு சொல்லக்கூடியது, ஆண் மலடு. இப்போ சப்போஸ் வந்து ஒரு போலன் கிரெயின்ஸை வந்து செயல்விடாமல் தடுக்கிறது, அதை இமாஸ்குலேஷன். அந்த இதையும் செய்யலாம். ஒரு ஃப்ளாரில், ஒரு ஃப்ளார் வந்து லார்ஜாக இருக்குது, லார்ஜாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ஆண் இனப்பெருக்க உறுப்பை வந்து நம்ம செய்யலாம், செயல்விடாமல் தடுக்கலாம். அதே நேரத்தில் பாலினேஷன் ஈஸியாக பண்ணலாம், அது வந்து ஈஸியாக பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடுக்கும் இந்த பிஏ பிளான்ஸ் வந்து உதவியாக இருக்குன்றாங்க. அதனால தான் அவர் வந்து பட்டாணி தாவரத்தை எடுத்தார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பட்டாணி தாவரத்தை அவர் எடுத்தார்.